ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது என்ன தரும் உங்கள் எதிரிகிரகம் இதன் தலைப்பு ஒவ்வொரு ஜாதகத்திலையும் கவனமாக இருக்க வேண்டிய சில பகுதிகள் அப்படிங்கிறது உண்டு இது இந்த ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியுடைய வேலைகள் தான் அதுலேயும் குறிப்பாக ஆறாம் அதிபதியின் விஷயத்தில் ஒருவர் கவனமாக இருந்துவிட்டாலே வாழ்க்கையின் பெரும்பகுதி பிரச்சனைகள் இருந்து அவர் வெளியில் வந்துடலாம் இந்த ஆறாம் அதிபதி ஒவ்வொரு லக்னத்துக்கும் வேறு வேறு நபராக வருவார் சில நிலைகளில் லக்னாதிபதியாக ஆறாம் அதிபதியாக வருவார் அப்போ இந்த ஆறாம் அதிபதி என்ன தருவார் உங்களுக்கு இங்கே அதிபதிகள் அப்படின்னு வரும்போதே ராகு கேதுகளை ஓரமாக ஒதுக்கி வச்சிடணும் ஏன்னா அவங்க எந்த வீட்டுக்கும் அதிபதி கிடையாது எங்க இருக்காங்களோ அது தான் சொந்த வீட்டா ஃபாலோ பண்ணிக்க கூடிய ஒரு கிரகங்கள் அதனால சப்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி இந்த ஏழு பேருந்தான் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஆறாம் அதிபதியா வருவார் அப்ப அந்த ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய உங்கள் எதிரி என்ன தருவார் உங்கள் எதிரி என்ன தருவார் அப்படிங்கிறதுல நீங்க கவனமா இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்வதோடு வெற்றிகளையும் அடைய முடியும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம சூட்சாம சொல்ல போறோம் இதுல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் செகண்ட் ஆப்ஷன் கிடையாது இப்போ கும்பலக்கணத்துக்கு சந்திரன் வந்து ஆறாம் அதிபதியா மட்டும் வருவார் மீனலக்கணத்துக்கு சூரியன் வந்து ஆறாம் அதிபதியா மட்டும் வருவார் அவருக்கு இன்னொரு ஆதிபத்தியம் கிடைக்கவே கிடைக்காது ஆனா மீதி இருக்கக்கூடிய புருஷர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சு பேருக்கும் ரெண்டு ரெண்டு வீடு இருக்கும் அதனால எதிரியா வரக்கூடிய அதே கிரகம் இன்னொரு வீட்டின் வழியாகவும் எதிரியை கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பார் அப்படிங்கிறதுனால அதையும் இணைத்தே நாம் பலன் எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கும் அந்த வகையில் மேசலக்கணக்காரங்களுக்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் புதன் இவருக்கும் செவ்வாய்க்கும் கொஞ்சம் ஆகவே ஆகாது எப்பவுமே இதுல ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய அந்த புதனே தொடர்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்த ஆதிபத்தியத்தையும் சேர்த்து செய்யக்கூடியவர் மூன்றாம் அதிபதியும் அதே புதன் தான் அப்ப மேசலக்னத்துக்கு எதிரி யாருன்னா புத்திசாலித்தனமான ஒரு கிரகம் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் சாமர்த்தியம் நிரம்பிய ஒரு கிரகம் இவங்களுக்கு எதிரியா வருது செவ்வாயோ உணர்ச்சி பிளம்பான ஒரு கிரகம் மேசலக்னம் எதையுமே கோபத்தோடு முடிவெடுக்கக்கூடிய அவசரமா முடிவெடுக்கக்கூடிய துடிப்புடன் முடிவெடுக்கக்கூடியவங்க அப்ப இவங்களுடைய வேகம் புத்திசாலித்தனமான எதிரிகளை இவர்களின் தொடர்புகள் மூலமாக ஏற்படுத்தும் எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கே இவங்களுக்கு ஒரு போதும் போதும் ஆகிடும் ஏன்னா ஆறாம் இடம் புதனுக்கு ஆட்சி வீடு மட்டும் இல்லை உச்ச வீடு மூலத்திரிகோண வீடுன்னு பவரையும் அடைஞ்சிடும் தொடர்புகள் ஸ்தானாதிபதியும் அவராகவே வராருங்கிறனால மெசலக்ன ஜாதகர்கள் எப்போதும் தங்களுடைய தொடர்புகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய எதிரி நேரடியாக கத்தி எடுத்துகிட்டு வந்து உங்களை குத்த மாட்டான் ஏன்னா அப்படி வந்தான்னா நீங்கள் தான் அவனை குத்திடுவீங்க உங்களுக்கு தான் பவர் ஜாஸ்தி அதனால் தனது புத்தி சாதுர்த்தியத்தினால சூழ்ச்சியினால் உங்களை கவுக்கிறதுக்கு தான் ரெடியாக இருப்பான் அப்போ அதீத புத்திசாலிகளும் சூழ்ச்சி புரிபவர்களுமே உங்களுக்கு இருப்பார்கள் அப்படிங்கிறதையும் இவர்கள் உங்களின் தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் என்பதும் இந்த இடத்துல சூழ்ச்சி மூன்றாம் இடங்கிறது நண்பர்களையும் குறிக்கும் சகோதரரையும் குறிக்கும் சகோதர உறவுகளையும் குறிக்கும் தொடர்புகளையும் குறிக்கும் புதன் என்பவர் தாய் மாமனையும் அத்தை மாமன் உறவுகளையும் குறிக்கிற கிரகங்கிறதுனால மேசலக்னக்காரங்களுக்கு இந்த உறவுகள் மூலமா எதிர்ப்பு எதிரிகள் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் லக்ன ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்னாதிபதி ஆறாம் அதிபதி இவர் ஒரு சுக்கரன் பெண் கிரகம் ஒன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதியா வர்றதுனால இவர்களின் இரக்க குணம் ஈகை குணம் இவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் பெண்களை எல்லாம் இவங்களுக்கு எதிரியா மாத்தி விடும் புரியுதுங்களா குறிப்பா ரிசபலக்கணத்துக்கு தாய் சகோதரி தாரம் இந்த மூணும் பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும் எப்பவுமே தாயார் சகோதரி தாரம் இந்த மூன்றும் பிரச்சனை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் வாய்ப்பு ரிசபல கலந்து கொண்டு இவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இடஞ்சல்கள் தடைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸுகள் அத்தனையும் இவங்களால தான் வரும் சக ஊழியர்கள் அதில் வர்ற பெண்கள் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பெண்கள் மிடில் ஏஜ்ல அல்லது சின்ன வயசுல இருக்கக்கூடிய பெண்கள் இவங்களால வரக்கூடிய சிக்கல்களும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சுக்கரன் வந்து ஒரு கலகலப்பான கிரகம் வாழ்க்கை வசதி வாய்ப்புகளை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அமைப்பு கொண்டவர் இவங்களுக்கு லக்னாதிபதியும் அவரே வந்து அதுவே எதிரியா மாறுறதுனால எந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகளை அனுபவிக்கணும்னு ரிஷப லக்னம் துடிக்குதோ அந்த அளவுக்கு எதிரிகளை சம்பாதித்து கொள்ளும் தன்மைங்கிறது இவங்களுக்கு இருக்கும் புரிஞ்சுங்களா உங்களுக்கு லக்னாதிபதியே எதிரி ஸோ நீங்க தான் இதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் மேசலக்கணத்துக்கு எதிரியா தொடர்பு ஸ்தானத்துல உள்ளவங்க வருவாங்க ரிஷபலக்கணத்துக்கு எதிரி நீங்களேதான் மிதுன லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வா பதினோராம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் அவா உணர்ச்சி பிளம்பு மிக்க மனிதர்கள் இவங்களுக்கு எதிரியாகிறது சகோதர உறவுகள் எதிரியாகிறது அதிகமான பேராசை இவங்களுக்கு எதிரியா மாறும் இதில் பேராசைங்கிற வார்த்தை எங்க இருந்து வருதுன்னா பதினோராம் அதிபதி அதே செவ்வாதான் இவர் எட்டாம் இடத்துல போய் உச்சமும் ஆவார் ரெண்டாம் இடத்துல நீச்சமும் அடைவார்ங்கிறதுனால ஜாதகரின் அதீத ஆசைகள் இவர்களுக்கு பெரும் நஷ்டத்தை கொடுத்து பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா இது அதிகமாக வாழ்க்கையில சந்திக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மிதினக் லக்னக்காரங்க ஆறாம் அதிபதி எட்டில் உச்சங்கிறதுனால ரகசியமான முறைகளில் பணத்தை கொண்டுட்டு போய் எங்கேயாவது முதலீடு பண்ணி குறிப்பா சூதாட்டம் பங்குச்சந்தை ஸ்பெக்குலேஷன் ரேஸு ஆன்லைன் கேம்ஸ் இதுல எல்லாம் மாட்டிட்டு பணத்தை பெருமளவு இழக்கிறது அதனால கடன்காரராகி நிறைய வருத்தப்படக்கூடிய விதிகள் இந்த மிதனத்துக்கு செவ்வாய் உங்களுக்கு ஆறாம் அதிபதியா வர்றதுனால பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டாக்குமெண்ட்ஸு மருந்து பொருட்கள் மருத்துவம் சீருடை பணியாளர்கள் காவல்துறை இராணுவம் செவ்வாயினுடைய காரகத்துவத்தை ஆதிபத்தியமா கொண்டவர்கள்ட்ட எல்லாம் நீங்க எப்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும் புரிஞ்சுங்களா ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட செக்யூரிட்டி உங்களை அடிச்சு அந்த விதியெல்லாம் நடக்கும் நீங்க எவ்வளவு சாமர்த்தியசாலியாக இருந்தாலும் அவங்க கிட்ட போய் மோதும் போது கண்டிப்பா தேவையில்லாத பிரச்சனையும் ரொம்ப குழப்பம் வருங்கிறது மாதிரி வரும் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டியாக இருப்பார் நீங்க போய் அங்கே வம்பழைப்பீங்க பிரச்சனை ப்ராப்ளம் ஆகும் உங்களுக்கு எதிராக இவர்கள்லாம் செயல்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் சகோதர உறவுல எச்சரிக்கையாக இருக்கணும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் உங்களுக்கு ப்ராப்ளம் டாக்குமெண்ட் சுத்தமாக இல்லைன்னா கண்டிப்பாக சிக்கல்ல மாட்டுவீங்கிற அமைப்பு கடகலக்கணத்துக்கு எதிரியாக வரக்கூடிய ஒரு பாக்கியாதிபதியான குரு ஸோ எதிரி தான் அதிர்ஷ்டத்தையும் தர்றாருங்கிற ரெண்டு விதி இருக்கிறனால எவ்வளோ எதிர்ப்பு இருக்கிறதோ எவ்வளோ கடன் இருக்கிறதோ எவ்வளோ நோய் இருக்கிறதோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமும் உங்களுக்கு இருக்குங்கிறது ஒரு சூட்சமுங்கிறதுனால நீங்கள் எதிரியை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா எதிர்ப்பு தான் அதிர்ஷ்டம் எதிர்ப்பு தான் வளர்ச்சி எதிர்ப்பு தான் முன்னேற்றம் இப்போ குரு தான் எதிரியாக வர்றார் அப்படிங்கும்போது இவர் லக்னத்தில் வந்து உச்சமும் வேறு ஆயிடுறாருங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பெற்ற குழந்தைகள் ஒரு காலத்தில் உங்களுக்கு எதிரியாய் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களை விட அவங்க பெருசாக வளர்ந்து வளர்ச்சி நோக்கி போகும்போது நீங்கள் உங்களுடைய பதவி அதிகாரம் அந்தஸ்து சொத்து சுகத்தை அவங்களுக்காக விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதுவே சில நிலைகளில் மனக்கசப்பையும் எதிர்ப்பையும் உண்டாக்கும் ஆனால் உங்களுக்கு இருக்கிற பெரிய அதிர்ஷ்டம் என்னென்னா உங்களுடைய நண்பர்கள் தான் உங்களுக்கு எதிரியாவாங்க ஏன்னா சந்திரனும் குருவும் அதி நட்பு அதனால இவர்களுக்குள்ளேயே கசப்பு ஏற்படும்ங்கிற மாதிரியான ஒரு விதி இருக்கும் ஸோ இன்றைய நண்பன் நாளைய எதிரி அதுவே அதிர்ஷ்டம் அப்படிங்கிற சூழ்ச்சிமும் கடகம் சிமலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எதிரியா வர்றவர் சனி இவரே ஆறுக்கும் ஏழுக்கும் உடையவருங்கிறதுனால சமுதாயத்தில் இவர்கள் சந்திக்கிற யாரும் இவருக்கு எதிரியா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு குறிப்பா பங்காளிகள் எதிரியாவது கூட்டாளிகள் எதிரியாவது வாழ்க்கை துணை எதிரியாவது கீழ்நிலை பணியாளர்கள் எதிரியாகுது புரிஞ்சுங்களா சிமலகனக்காரங்க டிரைவர் கூட தகராறு பண்ணிக்கிறத நம்ம அடிக்கடி பார்க்க முடியும் அவங்க வீட்டு டிரைவருங்க கூட தகராறு பண்ணுற வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அவங்கள நிறைய நேரடியா பகச்சுக்குவாங்க அதனால் ஏற்படுற பிரச்சனை வாழ்க்கை துணை மற்றும் அவங்களுடைய குடும்பத்தாரோட பிரச்சனைகளை அதிகம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கீழ்நிலை பணியாளர்கள்னு சொல்லக்கூடிய வீடு கூட்டுறவங்க வீடு தொடக்கிறவங்க சலவை தொழிலாளர்கள் கூட்டுறவங்க பெருக்கிறவங்க துப்புரவு பணியாளர்கள் இவங்க கிட்டையில் அவங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க அதே மாதிரி ஏரியா கவுன்சிலர்கிட்ட தகராறு பண்ணி வச்சுக்க வேண்டியது மக்கள் பணியாளர்கள்ட்ட தகராறு பண்ணி வச்சுக்க வேண்டியதில் இவங்களுக்கு கொஞ்சம் இது அதிகமாகவே இருக்கும் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் நேச்சுராகவே சூரியனுக்கும் சனிக்கு ஆகவே ஆகாதுங்கிறதுனால இருட்டு உங்களுக்கு பிடிக்காது உங்களை இருட்டாக உள்ளவங்களுக்கு பிடிக்காது இதுதான் உங்களுக்கான சூட்சம் கன்னிலக்கண ஜாதகர்களுக்கு ஒரு புண்ணியாதிபதியா வரக்கூடிய சனியே ஆறாம் அதிபதியாகவும் வருவாருங்கிறனால இவர்கள் யாரையெல்லாம் நம்புறாங்களோ யாருக்கிட்டையெல்லாம் ரகை சொல்கிறாங்களோ அவங்க தான் எதிரியா வருவாங்க பெத்த பிள்ளைங்களே எதிரியாகிற அமைப்பு இருக்கும் தொழில் முறை எதிரியாளர்களே அதிகம் சந்திக்கிற லக்னம் கண்ணிக்குண்டு தொழிலில் இருக்கக்கூடியவங்க எதிரியா வர்றது உத்தியோகஸ்தானம் அது காலபுருஷனுக்கு அது இவங்களுக்கு மிகவும் பிடிச்ச இடமா வந்து அங்கேயே எதிரிஸ்தானமாவும் அது வருங்கிறதுனால இவங்க ரெண்டாம் இடத்துல வந்து உச்சம் வேறு ஆவாங்கிறதுனால அடிக்கடி வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளால் சிக்கல்களையும் பிரச்சனையும் இவங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய முன்னேற்றத்தை தர முடியாது அப்படின்னு மறுப்பதையும் உழைப்பின் மேன்மையால் களைப்பையும் எதிர்ப்பையும் சந்திக்கும் தன்மை கண்ணில கண்டுகொண்டு உழைப்பின் மேன்மை இவங்க ஹார்ட் ஒர்க் இவங்க பண்ணியிருப்பாங்க கிரெடிட் வேற யாருக்கோ போயிடும் அதுதான் இவங்களுக்கு இருக்கிற பெரிய சிக்கலா இருக்கும் திடீர்னு வாழ்க்கையில கடன்பட்டு எல்லாவற்றையும் இழந்துவிடும் தன்மைங்கிறது உங்களுக்கு நேச்சுரலாவே இருக்குங்கறனால கன்னிலக்ன ஜாதகர்களை எப்பயுமே முப்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சில் கூடுதல் கவனமுடன் விழிப்புணர்வுடன் இருங்கள்னு சொல்லிடலாம் மேசலக்ன ஜாதகர்களுக்கு சேம் தொடர்புகள் ஸ்தானாதிபதி எதிரியாய் வருவார் அப்படிங்கிறது மூணு குடையவன ஆறாம் அதிபதியாக வருவாங்க சாரி துலாலக்ன ஜாதகர்களுக்கு மூன்று கூடையவரை ஆறாம் அதிபதியா வரக்கூடிய குருவா வருவார் மேசலக்னத்துக்கு என்ன வருதோ அது அப்படியே வந்து துலாலக்கணத்துக்கும் வரும் நண்பர்கள் உறவுகள் சகோதரர்கள் தொடர்புகள் எதிர்ப்பாய் மாறிவிடும் அமைப்பு ஆனால் துலாலக்கணத்துக்கு இருக்கிற ஒரே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இங்கே சூட்ச்சுமத்துக்கு வேலையே இல்லை குரு பகவான் எதிரிங்கிறதுனால எல்லாமே சட்ட சிக்கல்களாகவே சந்திப்பாங்க நேர்மையான எதிரிகள் அப்படின்னு சொல்லலாம் இவங்கள சட்ட ரீதியான எதிரிகள் சாஸ்திரத்தை சம்பிரதாயத்தை மதிக்கும் எதிரிகள் இப்போ கிரிக்கெட் மேட்சில் பார்த்தீங்கன்னா பரம வயிறின்னு சொல்லி பேப்பர்ல எல்லாம் பயங்கரமாக எழுதுவாங்க அடிச்சு மல்லு கட்டிக்குவாங்க வெட்டு குத்து நடக்கும்பாங்க ஆனா போட்டி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் கை குலுக்கிட்டு ஹாயா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே வெளியில் போவோம் அந்த மாதிரியான எதிரிகளை சந்திக்கும் தன்மை உண்டு புரிஞ்சுங்களா ஆறாம் அதிபதி குரு ஸோ கல்வி கற்கும் ஆசிரியர் பெற்ற குழந்தைகள் பண விஷயத்தில் எடுக்கும் தவறான முடிவுகள் சகோதர வர்க்கம் சொத்துக்களில் ஏற்படும் பிரச்சனை வாழ்க்கை துணை மூலமாக ஏற்படும் பிரச்சனைகள் இந்த மாதிரி சட்ட சிக்கல்களை சந்திப்பது சட்ட ரீதியான எதிரிகளை சந்திப்பது தொழில் முளை வரக்கூடிய எதிர்ப்புகளை சந்திப்பது இதெல்லாம் துலாலக்கணத்துக்கு வரும் குருதா உங்களுக்கு எதிரி அப்படின்னு வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியதும் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியதும் ரொம்ப அவசியமான ஒன்று விருச்சிகலக்கணக்காரங்களுக்கு எதிரி அவங்களே தான் ரிஷபத்துக்கு சொன்ன அதே விதி தான் இவர்களின் சூழ்ச்சியும் வஞ்சனையும் முன்கோபமும் முரட்டுத்தனமும் பிடிவாதமுமே இவங்களுக்கு எதிர்ப்பாய் வந்துவிடும் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்கள ரொம்ப ஈஸியாக எதிர்ப்பாங்கங்க ஏன்னா செவ்வா வந்து ஆறாம் இடத்துக்கு அதிபதியாகி அங்கே மூலத்திரிகோண வலுவையும் பெற்று மூன்றாம் இடங்கிற கர்மஸ்தானத்தில் உச்சம் பெறதுனால நல்ல பதவியில் இருக்கிறவங்க அந்தஸ்தில் இருக்கிறவங்க பெரிய லெவலில் போஸ்டிங்கில் இருக்கிறவங்களும் இவங்க ஈஸியாக எதிர்ப்பாங்க எதிர்ப்பே என்னுடைய வழி அப்படிங்கிறது மாதிரி ஆளை எதிர்த்தால் தானே நம்மளும் பெரிய முடியும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு டெக்னிக்கல் மைண்டு உள்ளவங்களாக இருப்பாங்க ஆனால் விருச்சிகத்தை வெற்றி கொள்வது சிரமம் ஏன்னா இவங்களுக்கு எதிரி இவங்களே தாங்கிறதுனால எந்த சூழ்நிலையிலும் டக்குன்னு பின்வாங்கி அதை ஒன்றுமே இல்லாத மாதிரி நீர்த்து போக வைத்துவிடும் சாமர்த்தியமும் இவங்களுக்கு உண்டுங்கிறதுனால இவங்க கோபத்தை குறைச்சிக்கிட்டங்கனாலே எதிரியே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடலாம் மிதுனலக்கணத்துக்கு சொன்னால் அதே சூச்சம் வந்தால் தனுசு லக்கணத்துக்கும் அவங்களுக்கு எதிரியாக வர்றவர் சுக்ரன் அவரே லாபாதிபதியாக வரதுனால பேராசை பெருநஷ்டங்கிறது இவங்களுக்கும் பொருந்தும் இவங்க கொஞ்சம் லக்ஸீரியஸ் வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டாங்கனாலே கடன் நோய் எதிர்ப்பு வம்பு வழக்கு போட்டி போறாமல் வில்லங்கும் இயற்கையாகவே கிடைச்சிடும் ஏன்னா சுக்கரன் ஒரு பெண் கிரகம் ஆறாம் அதிபதியாக வராரு பெண்களால் பிரச்சனையை சந்திப்பது வாழ்க்கை துணை விஷயத்துல முரண்பாடுகளை சந்திப்பது விவாகரத்து வரைக்கும் போகிறதுங்கிற மாதிரியான சிக்கல்கள் மறு திருமணத்தில் பிரச்சனைகளையும் கோளாறுகளையும் சந்திப்பது அதீதமாக ஆசைப்பட்டுட்டு பிஸ்னஸ் பண்றேங்கிற பேர்ல நிறைய இழப்புகளை சந்தித்து கடன்காரன் ஆகுதுங்கிற மாதிரி இருக்கும் இவங்களுக்கும் லைஃப்ல சந்திக்கிற பெண்களால் சிக்கல்கள் வரும் அமைப்பு உண்டு சுக்கரன் ஒரு பெண் கிரகம் ஆட்டோமேட்டிக்காகவே அவர் ஆறாம் அதிபதி வராருங்கிற போது மனைவி மனைவியின் சகோதரி மாமியார் தாயார் தாயாதி வர்க்கம் தன்னுடன் பிறந்த சகோதரி இதில் எந்த உறவில் வேணாலும் இவங்களுக்கும் பிரச்சனைகளும் சிக்கலும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்கிறதுனால இவங்களும் இதில் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் பொதுவாக லக்சேரியஸ அனுபவிக்க அனுபவிக்க உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் மகர லக்னத்துக்கு கிட்டத்தட்ட கடக லக்னத்தினுடைய அதே சாயல் தான் எதிரியே பாக்கியாதிபதி அப்ப கடன் இருந்தால் முன்னுக்கு வருவது எதிரி இருந்தால் ஜெயிப்பது போட்டி போட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வருதுங்கிற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு உண்டு புத்திசாலித்தனமான எதிரிகளை சந்திக்கும் விதி மேசத்துக்கு அடுத்ததா அதிகமா இருக்கக்கூடியது மகரத்துக்கு இருக்கும் ஏன்னா மகரம் கொஞ்சம் அசம்பந்தமான லக்னம் சனி பகவானுடைய லக்னம் இல்லைங்களா சற்று உள்வாங்கிக் கொள்வதில் சிரமமும் தடைகளும் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குங்கிறதுனால எதிரிகள் ஈஸியாக கை இவங்களுக்கு அதீதமான கடன் தொல்லையும் நோயும் வர்றது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் நரம்புகள் சம்மந்தப்பட்ட சிக்கல் தோல் நோய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ரெஸ்ட்லெஸ் மைண்டுங்கிறதுனால வரக்கூடிய பதட்டம் பிரச்சனைகள் இவைகளை சந்திக்கும் வாய்ப்புகள் இவங்களுக்கு நேச்சுரவே இருக்கும் அதே நேரம் அவரே அதிர்ஷ்டசாலியான பாக்கியாதிபதியாகவும் வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காகவே தொடர்புகளை குறைத்துக் கொள்வது லக்னத்துக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நன்று ஏன்னா இது காலபுருஷனுடைய மூணாம் அதிபதி இவங்களுக்கு ஆறாம் அதிபதியாக வருவார் காலபுருஷனுடைய ஆறாம் அதிபதி இவங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி வருவார் அதனால தான் மகர் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அப்பா மகன் உறவு பெருசாக நல்லா இருக்கிறது இல்லை அதிர்ஷ்டத்தை நம்பாதே திறமையை நம்பு திரு திறமையே உன் வாழ்க்கையில் உயர்வை தரும் அப்படின்னு சொல்வதற்கான சூட்சமா இதுதான் கும்பலக்கணத்துக்கு செகண்ட் ஆப்ஷனே கிடையாது ஒரே ஆப்ஷன் தான் சந்திரன் எதிரி அப்ப தாய் அந்த வயதில் இருக்கிற பெண்கள் சந்திரதிச நடக்கும் காலகட்டத்துல விவசாயம் கால்நடை நீர்நிலை இதெல்லாம் எதிர்ப்பா வரும் அழுகும் பொருட்கள் பூ வியாபாரம் தண்ணீர் சம்பந்தப்பட்ட திரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்க்கும் தாயாதி வர்க்கம் எதிர்பார்க்கும் தாயார் எதிரியாக மாறுவதற்கான வாய்ப்பு மாமியார் எதிரியாக மாறுறதுக்கான வாய்ப்பு மூத்த சகோதரி எதிரியாக மாறுறதுக்கான வாய்ப்பு மேலதிகாரிகள் எதிரியாக மாறுறதுக்கான வாய்ப்பு பிரயாணங்களில் நிறைய சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு சந்திரனுடைய காரகத்துவங்கள பூரா அப்படியே எடுத்துங்க வெள்ளை பொருட்கள் அலர்ச்சியாக அலர்ஜியம் அது ஒரு அலர்ஜியாகி ரொம்ப பிரச்சனையாகிறது கும்பலக்கணக்காரங்களுக்கு பால் சாப்பிட்டு பேதிக்கு போகிறவங்க நிறைய பேர் கும்பலகணக்காரங்க இருப்பாங்க பால் எனக்கு சேராதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க டீ அப்படியே வேண்டாம்னு சொல்லுவாங்க இல்லைனா வர டீ குடிக்கிறேங்க பாங்க கட்டன் ஜாயாக குடிச்சிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறையா உண்டு லெமன் டீ குடிப்பேன் என்ன காரணம்னா சந்திரன் ஆறாம் அதிபதி அவரே பாலுக்கு காரகிரகம் பச்சரிசி சாதம் சாப்பிட்டா சிலருக்கு அலர்ஜி ஆகிடும் கரும்பு சாப்பிட்டா அலர்ஜி ஆகிடும் இதெல்லாம் சந்திரனுடைய ஆறாம் இடத்தின் சூழ்ச்சி மண்கள் இவங்க இதில் தான் கவனமாக இருக்கணும் மீனலக்கண ஜாதகர்கள் சூரியன் எதிரியா வர்றார் அரசு அதிகாரிகள் எதிரியாவாங்க அதிகாரத்தில் உள்ளவங்க எதிரியாகவாங்க தகப்பன்னா அது பெரியப்பா சித்தப்பா கூட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை மீனலக்கணக்காரங்க ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவங்க கிட்ட வந்து எவ்வளவுதான் இவங்க உண்மையாவும் நட்பாவும் இருந்தாலும் அந்த நேரத்துல ஒரு எதிர்ப்பு வந்துடுங்கிறது இதுல என்ன நான் அறிவுரை சொல்றேங்கிற பேர்லயே மீன உண்டு இல்லைன்னு பண்ணுவோம் ஏன்னா இது எல்லாமே ரத்த சம்பந்தப்பட்ட உறவு குருவும் சூரியனும் நண்பர்கள் வேறங்கிறதுனாலும் சிவராஜ் யோகம் இவர்கள் இனிவு நாள் ஏற்படுதுங்கிறதுனால பதவியில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற அரசு வேலையில் இருக்கிறவங்க உங்களுக்கு எதிர்ப்பாகவும் எதிரியாகவும் உங்களுக்கு நெ நெகட்டிவாகவும் செயல்படும் தன்மை கொண்டவர்களாகவே இருப்பாங்கங்கிறதுல நீங்கள் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி தகப்பனுடைய தொழில் தகப்பனுடைய சொத்துக்கள் இதையெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் இல்லைனா அதுவே உங்களுக்கு தீராத தலைவலியையும் மிக பெரும் பிரச்சனையும் வாழ்நாள் சிக்கல்களையும் கொடுத்து விடும் தன்மை கொண்டதாக மாறிடும் அப்பா மகன் உறவு கூட மேனலக்கணக்காரங்களும் கொஞ்சம் சுமாராகவே தான் இருக்கும் என்ன உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாக செவ்வா வருவார் இவர் பூர்வ புண்ணிய நீச்சம் ஆவார் ஆறாம் அதிபதி வரக்கூடிய சூரியனை தகப்பன் காரகனாகவும் வருவாருங்கிறனால அப்பாவின் சொத்துக்களை அனுபவிக்கும் போது சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் போன்றவை ஏற்படுறது அப்பா மறைந்த பிறகு அவருடைய வேலை உங்களுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரியான சூட்சமும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கவே செய்யும் ஸோ சூரியன் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எப்போதும் கவனத்துடன் இருக்கணும் அதே மாதிரி மின்சார பொருட்களை பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய லக்னம் ஒன்று இருக்குன்னா அது மீனம்தான் கரண்ட் ஷாக் அடிக்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு லக்னங்கள் இதுவும் ஒன்று ஸோ இவர்கள் இந்த மாதிரி விஷயத்தில் இந்த பன்னெண்டு லக்னக்காரங்களும் என்ன தருவார் உங்கள் எதிரின்னா இதெல்லாம் தான் தருவாங்க இவைகளில் கவனத்துடன் இருக்க நீங்கள் வெற்றி வாகை சூடும் வாய்ப்பு உண்டு என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடம் அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்